எக்ஸலண்ட். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டெக்னிக் என்ன அப்படின்னா, பில்டிங் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். நீங்கள் நிறைய நியூஸ் பேப்பரில் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம ஊரில் வந்து திறமையை மதிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அடிக்கடி புலம்புறதை கேட்குறோம். அவர்கிட்ட பயங்கரமான திறமை இருக்குது, அவருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அவர் திறமையை ப்ரூவ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம டே டு டேவில் வந்து நிறைய பேரை வந்து கேள்விப்படுவோம். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, நம்மளும் அதுக்கு பலிகடாயிடுவோம். நம்மளும் ஒரு ஸ்டேஜில் என்னவோ, என் திறமைக்கு ஏற்ற வேலை இல்லை, எனக்கு என்னுடைய திறமைக்கு ஏற்ற சம்பளம் இல்லை அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருவோம். இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பில்டிங் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். முதல்ல ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் என்ன, ஷேர் ஹோல்டர்ஸ்னால் என்ன, இந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஷேர் ஹோல்டர் அப்படின்னா, இது ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி ஏதோ ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ பண்ணுறாங்க, எனக்கு அந்த கம்பெனியில் வந்து நம்பிக்கை இருக்குது, ஓகே இந்த கம்பெனி வந்து நல்லா முன்னுக்கு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் கொஞ்சம் என்கிட்ட இருந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டை அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஷேர் வாங்கிறேன். அப்போ என்னாகும்னா, அந்த ஷேர் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த கம்பெனியினுடைய வருஷாந்திர ப்ராஃபிட்டில் என்னுடைய பங்கு எவ்வளவோ அந்த ப்ராஃபிட் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது ஷேர் ஹோல்டர். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இவங்க வந்து எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை, ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்க அந்த கம்பெனியினுடைய முன்னேற்றத்துக்கு உதவி செய்கிறாங்க. அவங்க தான் யாருன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு கம்பெனிக்கும் இருப்பாங்க, ஒரு இண்டிவிஜுவலினுடைய முன்னேற்றத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, யார் யார் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னா, கஸ்டமர்ஸ். இவங்கக்கிட்ட யார் யாரெல்லாம் பை பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் இந்த கம்பெனியினுடைய முன்னேற்றத்துக்காக ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். அதேமாதிரி சப்ளையர்ஸ், யார் யாரெல்லாம் இவங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்களோ, பொருள் கரெக்டான நேரத்துக்கெலாம் சப்ளை பண்ணியிருந்தாங்க தான் நான் இவங்க வந்து கரெக்டாக சேல் பண்ண முடியும். அப்போ அந்த சப்ளையர் அப்படிங்கிறவர் பணமாக நீ பொழைச்சிக்கோன்னு கொடுக்கல, ஆனால் சரியான நேரத்தில் மெட்டீரியலை சப்ளை பண்ணுறதன் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியினுடைய முன்னேற்றத்துக்கு உதவுகிறாங்க. அதே மாதிரி அதில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி நம்மளும் ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நம்ம ஸ்டேக் ஹோல்டர்ஸை பில்டு பண்ணும். இப்போது நார்மலாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் நிறைய படிச்சிட்டேன், நிறைய மார்க் வாங்கிட்டேன், யாரோ ஒரு தேவதூதர் எங்கேயோ இருந்து வந்து என்னை தூக்கிட்டு போக போகிறாரு, அவர்கிட்ட நான் திறமையை காமிக்க போகிறேன், நிறைய சம்பளம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற யாரையுமே நம்ம மதிக்கிறதில்ல, இல்லை அவங்களுக்கு எந்த விதமான சர்வீஸையோ எதையுமே நம்ம பண்ணுறதில்ல. நம்மளுடைய படிக்கும் போதுலேருந்தே நம்மளுடைய கனவு என்னென்னா, எங்கேயோ போய் வேலை செஞ்சு எவனோ கொடுக்குற சம்பளத்தை வாங்கணுங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கே ஒழிய, இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே நமக்கு தெரியறதில்ல. ஓகே, இப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ரெண்டாவது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ். நம்ம படிச்சிட்டோம், நான் நிறைய மார்க் வாங்கிட்டேன், இதெல்லாம் வந்து ஒரு குப்பைக்கு சமானம். நான் என்னுடைய ஃபேமிலி மெம்பருக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் உண்மையான வேல்யூ. இப்போது ஒரு ஃபேமிலி மெம்பர் ஒரு வேலையை கொடுக்குறாங்க, எப்போ அந்த வேலையை பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு, அந்த வேலையை பண்ணுறதில் நான் எவ்வளவு குவாலிட்டி நான் கொடுக்குறேன், எவ்வளோ அக்யூரசி கொடுக்குறேன், எந்த அளவுக்கு சரியாக புரிஞ்சுக்கிட்டு நான் வேலையை பண்ணுறேன், எந்த அளவுக்கு நான் பொறுமையாக இருக்கேன், எந்த அளவுக்கு நான் வந்து நேர்மையாக இருக்கேன், உண்மையாக இருக்கேன், எந்த அளவுக்கு வந்து க்ரியேட்டிவாக நான் இருக்கேன், இதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பரும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்களே இருக்கீங்க, நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள்,
ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கு, யாரை நம்பிப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு யாராவது இருக்காங்களா அதை பண்ணுறதுக்கு அப்படின்னா, முதல்ல என்ன யோசிப்பீங்க, ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் யாராவது உங்கள் நண்பர்கள் இந்த மாதிரி வேலையை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணுவீங்க. அப்படி அவங்க உண்மையாலுமே அந்த வேலையை ப்ரூவ் பண்ணியிருந்தா, மார்க்கை ப்ரூவ் பண்ணுறது இல்லை, வேலையை அக்யூரேட்டாக பண்ணணும், குவாலிட்டியை கொடுக்கணும், அதே மாதிரி நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், பண்ணுற வேலையை வித்தியாசமாக பண்ண தெரியணும், ஏதோ ஒரு விதத்தில் இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆமாம் இவர்கிட்ட இந்த என்னுடைய ஃப்ரெண்ட் இவன் இருக்கும் அவங்ககிட்ட கண்ணை மூடிட்டு கொடுங்க அட்டகாசமாக பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஸ்டேக் ஹோல்டர். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் முதல் ஸ்டேக் ஹோல்டர். அவங்க கூட நம்ம ஒவ்வொரு இன்ட்ராக்ஷனையும் கவனமாக பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்குள்ளார நம்மளை பற்றி ஒரு நம்பிக்கையை விதைக்கலை அப்படின்னா உலகத்தில் யாருக்கிட்டையுமே நம்மளால் நம்பிக்கையை விதைக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஹெல்ப் பண்ணுறவங்க யாராக இருப்பாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், எனக்கு ஒரு 50,000 ரூபா வேணும் அப்படின்னு ஃபேமிலி மெம்பர்கிட்ட கேட்குறோன்னு வச்சுக்கங்களேன், எப்படி கொடுப்பாங்க? நான் மார்க்கை மட்டும் வாங்கி காமிச்சிக்கிட்டு இது இந்த மார்க்கு எனக்கு 50,000 ரூபா வேணும்னா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எந்த அளவுக்கு பொறுப்பாக நம்ம ஒவ்வொரு வேலையும் நம்ம செஞ்சு முடித்தோங்கிறத ஒவ்வொருத்தரும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் அதே தான் பண்ணுறோம். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் இவங்க எங்கே எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதும் நம்ம படித்ததை மறந்துட்டு, ஒரு தொழிலதிபருக்கு பார்த்திங்கன்னா தேவையான முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இதுதான். அதே மாதிரி இதுதான் இன்னொரு சீக்ரெட், நிறையா பேர் புலம்புறான், அவெல்லாம் ஒன்றுமே படிக்கலைங்க, 8வது ஃபெயிலுங்க, ஆனால் இன்றைக்கி பல கோடிக்கு சொத்து வச்சுருக்கான், அநியாயமாக இருக்குது, ஒன்றுமே புரியல, நான்லாம் அத்தனை மார்க் வாங்கினா இத்தனை மார்க் வாங்கினா எவ்வளோ புத்திசாலி தெரியுமா அப்படின்னு உக்காந்துட்டுருப்பான். பட் என்னென்னா, கம்மியாக படித்தவர் இந்த ஸ்டேக் ஹோல்டரை பில்டு பண்ணுறான், ஸ்டேக் ஹோல்டர் இவனை தூக்கி நிறுத்துகிறாங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். எங்கேயோ இருக்கிற ஒருத்தனை கற்பனை பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு வருவான் கவர்மெண்ட் எனக்கு வேலை கொடுக்கும், நான் அங்கே போய் நிறைய சம்பாதிப்பேன், இல்லை எம்என்சி கம்பெனி வரும் அது என்னை தூக்கிட்டு போய் நிறைய சம்பளம் கொடுக்கும் அப்படின்னு இருக்கிறது ஓகே, அதுவும் நம்ம பண்ணலாம், நம்ம திறமைக்கு தகுந்த வேலை கிடைக்குது, ஓகே நல்லது தான். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸை பில்டு பண்ணாமல் விட்டுறவே விட்டுறாதீங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய சம்பாதிக்கிறவன் தன்னந்தனியாக இருக்கிறான், அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவனால் அதை வச்சுட்டு என்ஜாய் பண்ண முடியல. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நம்ம கூட இல்லைன்னா, நம்மளை மதிக்கிறவங்க, நம்ம திறமையை பற்றி தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி ஆளுங்க நம்ம சுற்றியும் இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் வேஸ்ட், நம்ம ஒரு தொழிலை ஆரம்பிக்க முடியாது, சக்ஸஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நம்ம கூட, நம்ம கண்ணுக்கு முன்னால் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எப்போலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமோ அப்போலாம் உங்களுடைய திறமையை செயலில் காமிக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக என்னாகும்னா ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிரியேட் ஆவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, வேணும்னே கடன் வாங்குவேன், ஒரு 5,000 ரூபா கொடுங்க, ஒரு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, இல்லை படிக்கிறதுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் கடன் வாங்குவேன். எல்லாரும் சொல்லுவாங்க கடன் வாங்கக்கூடாதுன்னு, நான் கடன் வாங்குவேன். ஆனால் அவருக்கு நான் என்ன எந்த மாதிரி திருப்பி கொடுக்குறேன்னு கமிட் பண்ணுறனோ அந்த மாதிரி நான் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலைனாலும் சரி திருப்பி கரெக்டாக கொடுப்பேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவர் எனக்கு ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸாக மாறிடுறார். அப்போ ஃப்யூச்சரில் சார் ஒரு அர்ஜென்ட் ஒரு 50,000 தேவைப்படுது அப்படின்னா உடனே எடுத்து கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணுறேன், அவங்க கேட்குறதுக்கு முன்னாலேயே கூப்பிட்டு நான் பேமெண்ட் பண்ணேன் அப்படின்னா அடுத்த முறை எப்போ எனக்கு இது சப்ளை பண்ணுங்கள், நான் பணம் லேட்டராக கொடுக்குறேன்னா உடனே சப்ளை பண்ணுவாங்க. அதுதான் பில்டிங் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். சும்மா உக்காந்துக்கிட்டு யாரும் என் திறமையை மதிக்கலை அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் ஸ்டேக் ஹோல்டரை பில்டு பண்ணலான்றதை புரிஞ்சுக்குங்க. இது முக்கியமான சயின்டிஃபிக்கலான ஒரு மெத்தட். ரைட், எப்படி சார் நீங்கள் வந்து ஸ்டேக் ஹோல்டரை பில்டு பண்ணலாம்? சிம்பிளாக இந்த ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் வேர்ட்ஸ். நம்ம எந்த செயல் புரிகிறோமோ அது என் திறமையை பற்றி வாய்க்கிலேயே எவ்வளவு பேசுகிறத விட ஒரே ஒரு சின்ன வேலையில் என்னுடைய அக்யூரசியை காட்டினேன்னா அது நம்ம 100 வார்த்தைக்கு சமமாயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும்
நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்க கூடலாம் கம்மியாக பேசுங்க, அவங்களுக்கு அதிகமாக செயல் புரியுங்க. அதெல்லாம் அப்பப்போ போய் யூட்டிலைஸ் பண்ணாதீங்க. நான் இது பண்ணேன், எனக்கு 100 ரூபா கொடு, 200 ரூபா கொடுன்னு வாங்காதீங்க. அதெல்லாம் அப்படியே அக்யூமுலேட் ஆகட்டும். அதுதான் ஹானஸ்டி. இவன் பாரு, இவங்க நம்ம வேலை பண்ணால் கூட அவன் எதுவும் கேட்க மாட்டேங்கிறான், பரவாயில்ல புரிஞ்சிக்கிறான் அப்படின்ற ஒரு தன்மையை நம்ம உணர்த்தணும். அப்போ தான் நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமில் எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிங்கன்னா எனக்கு உதவியாக இருக்குங்கும்போது உடனடியாக அவங்க வருவாங்க. ரெண்டாவது, இது வந்து பிஎஸ்என்எல்லில் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு கொட்டேஷன் போட்டிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டோன்ட் மியர்லி கோட் த ரூல்ஸ். எங்கள் கம்பெனி ரூல்ஸ் இதுதான், இதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லாதீங்க. டோன்ட் மியர்லி கோட் த ரூல்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் வாட் த கஸ்டமர் வாண்ட்ஸ். நம்மளுடைய கஸ்டமர் என்ன வேணும்னு நினைக்கிறாரோ அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க. And see how it can be done. அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு வழியை பாரு, அப்படி பண்ணாதான் நம்ம கம்பெனி வளரும் அப்படின்னு சொல்லி போர்டில் எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் தெரிகிற மாதிரி போட்டிருந்தாங்க. இதை நான் என் கழுத்தில் மாட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டுருக்கேன் இன்றைக்கி தேதி வரைக்கும். அப்படின்னா என்ன, இதை நான் மறக்காமல் வச்சு நான் வேலை பண்ணிகிட்ருக்கேன். இதை ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணும். நம்ம உக்காந்துக்கிட்டு நான் இவ்வளோ படிச்சுட்டு நான் இந்த வேலையை பண்ண மாட்டேன், அந்த வேலையை பண்ண மாட்டேன், நான் அப்படி தான் பண்ணுவேன், இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. எப்படியெல்லாம் பாசிபிளோ அப்படியெல்லாம் நம்ம வேலை செய்யலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலிதர்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ஒர்க் எப்போவுமே வேஸ்ட் ஆகாது. ரிசல்ட் இன்னைக்கு வரணுமா இல்லை ஒரு மாதம் கழித்து வரணுமா, ஒரு வருஷம் கழித்து வரணுமாங்கிறத டிசைட் பண்ண வேண்டியது நம்ம இல்லை, அதை ஒருத்தர் ட்ராக் பண்ணிகிட்ருக்காரு, அது நமக்கு வந்து சேர்ந்துடும். அதே சமயத்தில் நம்மளை தவறாக உபயோகப்படுத்துறதுக்கு நம்ம அனுமதிக்கக்கூடாது, அதையும் பார்த்துக்கணும். என்னுடைய ஃப்ரீ டைம் இது தான், இந்த டைமில் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக நல்லா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு கமிட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணி கொடுக்கணும். கூப்பிடும்போதெல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தோன்னா அப்படி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய மெயின் கோல்லேருந்து நம்ம விலகி போகிற மாதிரி ஆகிடும். நமக்குன்னு ஒரு கோல் இருக்கணும், அந்த கோலை நோக்கி நம்ம போயிட்டுருக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இனிமேல் வர்ற சில விஷயங்களுக்கு இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அதனால் இன்னையிலேருந்தே ஸ்டேக் ஹோல்டர்ஸை பில்டு பண்ணுங்க. வாங்க அடுத்த டெக்னிக் என்னன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.